எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற உன்னதமான நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, வனாந்தரமும் வறண்ட நிலமும் கழித்து அது செழித்து அது ஆனந்தித்து அது மகிழ்ந்து புஷ்பத்தை போல் அது செழிக்கும் என்று முப்பத்தைந்தாம் அதிகாரம் முதல் வசனம் ரெண்டாம் வசனங்களெல்லாம் நான் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், கடுவழி கழித்து செழித்து ஆனந்தித்து ஆனந்த கழிப்புடன் பாடி மகா பெரிய ஒரு நன்மை கர்த்தர் தருகிறார். அன்புக்குரியவளே, வாழ்க்கையில் வனாந்திரத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? வனாந்திரம் என்றால் என்ன? ஒரே நிசப்பம். சில வீடுகளில் ஒரு பெரிய சாபக்கேடு, ஒரே நிசப்பம், பெரிய சாபக்கேடு. அநேகரை நான் அப்படி பார்த்துருக்கேன். இந்த வீடுகள் செல்லும் பொழுது சொல்வார்கள், கணவன் மனைவி பேசிக்கொள்வதே இல்லை. அது பிள்ளைகள்லாம் ஒவ்வொரு அறையில் தாப்பனை பார்த்தால் பேயை பார்ப்பது போல இந்த பிள்ளைகள் பயப்படுவார்கள். எல்லாம் ஒவ்வொரு அறையில் இருக்கு. வீட்டில் ஆள் இருக்காங்களா? ஆமாம், ஆள் இருக்காங்க. ஐயா இருக்கு? ஆமாம் இருக்கிறார். எங்கே இருக்கார்? அந்த அறையில் இருக்கார். அம்மா அந்த அறையில் இருக்காங்க. பிள்ளைய அவங்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஒரே நிசப்தம். காரணம் என்ன? வாழ்க்கை வனாந்தரமாய் மாறி அதற்காய் தேவன் நம்மை படைக்கிறார். அடுத்த கழிப்போடு வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், சந்தோஷமா இருங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்க என்று பவுல் சொல்லுகிறார். அவை இப்படிப்பட்ட ஒரு வனாந்தர வாழ்க்கை. வாழ்க்கையிலே வெறுமை, வனாந்தரம் என்றால வெறுமை, எங்குமே செழிப்பை பார்க்க முடியாத ஒரு வெறுமை. வனாந்தரம் என்றால் என்ன? ஆந்தையும் கோட்டானும் கூக்குரலுடைய பயங்கர சத்தங்கள், பயத்தை திகில் உண்டாகிற சத்திரங்கள். வனாந்தரம் என்றால் என்ன? ஒரே இருள், ஒரே இருள், ஒரே இருள், வெறுமை, இருள், அந்தகாரம். அன்பான் தேவனுடைய பிள்ளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், வனாந்தரமும் கடுவழியும் கழித்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரத்தை தேவன் மாற்றி கழிக்க செய்வார். அன்புக்குரியவர்களே, நாம் 128 சங்கீதத்தின் 4 வசனத்தை தியானித்து வருகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். முதலாவதாக மருத்துவச்சிகள் எகிப்திலே எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், தேவனுக்கு பயந்ததினால் தேவன் அவர்களுக்கு நன்மை செய்தார் என்று தியானித்தோம். இரண்டாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42 அதிகாரம் 18 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இவ்விதமாய் வாசிக்கலாம். யோசேப்பு சொல்றான், 3 நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறான். தன் சகோதரர்களை பார்த்து 3 நாளிலே யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து விதமாய் சொல்கிறான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். ஒரு அருமையான ஒரு வார்த்தை, நான் தேவனுக்கு பயப்படுகிறேன். ஒருவேளை அவர்கள் செய்த எல்லா காரியங்களிலும் தன் மனதிலே யோசேப்பு வைத்திருந்தார், ஐயோ என்ன அகோரமாய் தகப்பனை விட்டு பிரித்தது தான் தாங்க முடியாத வேதனை. பிறகு அவனை கொல்ல வேண்டும் என்று நினைத்தது அகோரமான வேதனை. பிறகு அவனை அடிமையாய் வித்தது வாயினால் விவரிக்க முடியாத வேதனை. இவெல்லாம் மனதிலே ஒரு பயங்கரமான வைராக்கியத்தையும் ஒரு கோபத்தை எரிச்சலை உண்டாக்கியிருக்கான். ஆனால் அவளை யோசிப்பு ஒன்றுமே செய்யவில்லை, அவளை சொல்லவும் இல்லை. அவன் சொல்லுகிறான், ஒரு வார்த்தை சொல்லுகிறான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அவன் நிரூபித்து காண்பித்தான். முதலாவது நான் பார்க்கும் பொழுது அவனுடைய 41 அதிகாரத்தின் 14 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது விதமாய் நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவனை சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் அவன் வந்தான். தேவ பிள்ளைகளே, அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்ற பயம் அவனுக்குள் இருந்தபடினால் அவன் எப்படி பயப்பட்டாங்க? அவனை அந்த வேலைக்காரனுடைய பிள்ளைகள், அவருடைய சகோதரர்கள் துன்மார்க்கத்தனமாய் அவர்கள் காரியங்களை செய்யும் பொழுது
எல்லாரும் ஒன்றா சேர்ந்து துன்மார்க்கத்தனம் செய்யும் பொழுது யோசேப்புக்கு மாத்திரம் அது தவறாய் தெரிந்தது. அவ யோசேப்பு என்ன செய்தான்? நேரடியாக தன் தாப்பனுக்கு வந்து அறிவித்தான். தன் சகோதரர் செய்கிற தீமைகளை தன் தாப்பனுக்கு வந்து அறிவிக்கிறான். நீங்கள் 37 அதே ஆதியாக 37 2 வாசித்து பார்க்கும் பொழுது நாம் இவ்விதமாய் அதை வாசிக்கலாம். 37:2 வாசிக்கும் பொழுது ஆடுகளை அவன் அவங்களோடு மேய்த்து கொண்டிருந்தான். அந்த பிள்ளைகள் பில்கால் சில்பால் என்னும் தன் தாப்பனுடைய மறுமனையாட்டிகள் குமாரரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தாப்பனுக்கு சொல்லி வந்தான். அது அவனுக்கு அவனுக்கு தேவ பயம் பயத்தினாலே அது அவனுக்கு வேதனையை காணப்பட்டது. அவளோடு சேர்ந்து அவனும் துன்மார்க்கத்தனை செய்யலை, அதை அறிவித்தான். பிறகு அவன் அடிமையாக விற்கப்பட்டு போத்திபாருடைய வீட்டில் வந்த பொழுது ஒரு அகோரமான சம்பவம் நடக்கிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, எல்லாரும் பரிசுத்தத்தை பேசுவார்கள், அவள் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை போதிப்பார்கள், பரிசுத்தத்தை விவரித்து சொல்வார்கள், பரிசுத்தத்தின் ஆழங்களை எல்லாம் எடுத்து அதை எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர் ஒருவேளை அநேகருக்கு கூட ஆலோசனை சொல்லலாம். ஆனால் ஒரு சூழ்நிலை என்று வரும் பொழுது பரிசுத்தத்தை பேசி பிரயோஜனம் இல்லை, தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டி அந்த கனியை கொடுப்பது தான் மிக கடினம். யோசேப்பு நல்ல வாலிபன், எல்லாவித வாலிபத்தின் உணர்வுகளும் அவனுக்குள் இருந்திருக்கும். ஆனால் அவனுடைய மனைவி தகாத செயலை செய்ய அவனை அழைத்த பொழுது அவன் இணங்காமல் அவன் சொன்னான், எத்தனை பெரிய பாவத்தை என் தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி நான் செய்ய முடியும் என்று அவன் கேட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, அவனுக்கு பாருங்களேன், தேவன் தன்னை காண்கிறார் என்ற ஒரு உணர்வு. என்ன நடந்தது? அன்புக்குரியுடைய தேவனுக்கு பயந்து நடந்தான். வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கூட இருந்தார். என்ன நடந்தது? ஒரே நாளிலே அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தேவன் தீவிரமாய் கொடுத்தார். காலையிலே அவன் சிறைச்சாலையில் இருந்தான், அந்த மாலையிலே பார்வோனுக்கு அடுத்த பதவியிலே அமரும்படி தேவன் மாற்றினார். தேசமே அவனை கண்டு பயப்படும்படியாய் அவன் கட்டளையிட்டான். அவனுடைய ரதத்தை கொடுத்தான், அவன் வஸ்திரத்தை கொடுத்தான், மோதிரத்தை கொடுத்தான். எல்லா விதத்தில் அவனை எந்தெந்த விதத்தில் கனப்படுத்த முடியுமோ கனப்படுத்தினா அவன் சொப்பனத்தை விவரித்து சொன்னதினாலே. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் தீவிரமாய் வரும். தேவனுக்கு பயப்படுதலை பேச்சினால் அல்ல, செயலினாலே நாம் காட்டும் பொழுது தேவனும் தன்னுடைய செயலினாலே நம்மை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். அப்படிப்பட்ட மகிமையின் ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவதாக கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.